ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன சமைக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொரி உருண்டை. ஸோ இந்த பொரி உருண்டை நிஜமாகவே எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இது எப்படி சமைக்க போகிறோம் அப்படின்றத நான் இப்போ சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி அதோடய மெஷர்மெண்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேன். 4:1 ரேஷியோவில் நான் இங்கே எடுத்து வச்சுருக்கேன். அதாவது 4 கப் பொரி, நீங்கள் எந்த மெஷரிங் கப் எடுக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் இந்த கப்பில் எடுத்திருக்கேன். ஸோ 4 கப் பொரி அண்ட் 1 கப் வெல்லம், இதுதான் இதோட மெஷர்மெண்ட். ஸோ அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். ஸோ அடுப்பு பற்ற வச்சு கடிச்சு இப்போது 1 கப் வெல்லம், 1 கப் வெல்லத்தில் 1/4 கப் தண்ணி ஊற்றிக்கலாம். பாகு எடுக்கணும், இது நல்லா கரைஞ்சி வரணும். கரைஞ்சி வந்த பிறகு இதில் நல்ல நிறைய மண்ணெல்லாம் இருக்கும், அதெல்லாம் நம்ம வடிகட்டி எடுக்கணும். ஸோ நல்லா வெல்லம் கரைஞ்ச பிறகு நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ வெல்லம் கரைஞ்சி நல்லா கொதிச்சு வருது. இப்போ வந்து நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இந்த வெல்லத்தை வந்து வடிகட்டி எடுத்துக்கலாம். ஏன்னா அடியில் நல்ல நிறைய மண் இருக்கும். அந்த வெல்லம் ஆலையில் உருட்டும் போது பார்த்திங்க அப்படின்னா கீழே தான் போடுவாங்க, அந்த சாக்கு பையிலெல்லாம் போடுவாங்க, அதில் மண் மற்ற பொருள்லாம் வரத்துக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. ஸோ வடிகட்டிட்டு காட்டுறேன். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸ்ட்ரீம்லி ரொம்ப சாரி, நான் ஆக்சுவலி வீடியோ கவர் பண்ணேன் பாக் எடுத்து அதுக்கப்புறம் பொறி போடுறதெல்லாம். ஆனால் ஒரு சம் டெக்னிக்கல் இஷ்யூஸ், அது வந்து அந்த வீடியோ மட்டும் டெலிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நான் திருப்பி பாக் எப்படி எடுக்கிறதுன்னு உங்களுக்கு மட்டும் சொல்லிடுறேன். அதாவது பாக் கன்சிஸ்டன்சி வருதுன்றது எப்படி சொல்லிடுறேன். ஸோ வெல்லம் அந்த கரைஞ்சது பார்த்தீங்களா, அதை எடுத்து இந்த மாதிரி தண்ணியில் நீங்கள் சொட்டு ஊற்றி பாருங்கள். ஊற்றும் போதே உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த மாதிரி கட்டியாக வரணும், உங்களுக்கு நல்லா இப்படி திக்காக வரணும். தண்ணி தனியாக நீர்த்து போகக்கூடாது. ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா நீர்த்து போயிருக்கோம். ஸோ உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ தெரியுது இல்லையா, இந்த மாதிரி மிட்டாய் மாதிரி வரணும். ஸோ இந்த மாதிரி ஸ்டேஜில் வந்து நம்ம பொரி எடுத்து உள்ளே போட்டு கிளறிட்டோன்னா கரெக்டாக வரும். ஸோ எக்ஸ்ட்ரீம்லி சாரி, இனிமேல் இந்த மாதிரி ஆகாமல் நான் பார்த்துக்கிறேன். நான் வந்து ஒரே ஒரு கைப்பிடி பொரி மட்டும் கொஞ்சம் ஜாஸ்தி போட்டிருக்கேன். ஏன்னா இந்த வெல்லம் வந்து கொஞ்சம் ஸ்வீட் ஜாஸ்தி இருக்க மாதிரி தெரியுது. ஸோ இது வெல்லத்தை பொறுத்து. ஸோ இப்போ சூடாக இருக்கும் போதே கையில் அரிசி மாவு அப்படி இல்லைன்னா நெய் தடவினீங்கன்னா கொஞ்சம் டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம கையில் நெய் தடவிக்கிட்டு டக்கு டக்குன்னு ரவுண்ட் ரவுண்டாக உருண்டை பிடிச்சி சூடாக கொஞ்சம் சூடாக இருக்கும் போதே வச்சுட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். அண்ட் உருண்டை பிடிக்கும் போது ரொம்ப ப்ரெஷர் கொடுக்காதீங்க. ரொம்ப ப்ரெஷர் கொடுத்தா அப்புறம் ரொம்ப ஹார்டாக தெரியும், சாப்பிடும் போது கொஞ்சம் நல்லா இருக்காது. அதனால் கொஞ்சம் பூ போல் பிடிச்சிக்கோங்க. நான் உருண்டை பிடிச்சிட்டு உங்களுக்கு காட்டுறேன். ஸோ நான் உருண்டை பிடிச்சி வச்சுட்டேன் பொரி உருண்டையை. ஸோ இப்படி தான் வந்திருக்கு. நிஜமாகவே சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு பார்க்குறதுக்கு. உங்களுக்கும் பிடிச்சிருந்தா நீங்களும் சப்போர்ட் பண்ணுங்கள். அண்டு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அடுப்பு ஆஃப் பண்ணாமல் லைட்டாக சிம்லே வச்சு கொஞ்சம் உருண்டை பிடிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன் அப்படின்னா திடீர்னு இது ரொம்ப குவிக்காக வந்து ட்ரை ஆகிடும். ஸோ அந்த வெல்லம் ட்ரை ஆகிடுச்சு அப்படின்னா கீழே கிறிஸ்டலைஸ் ஆகிடும். ஸோ அந்த மாதிரி ஆகாமல் இருக்கிறதுக்கு லைட்டாக மைல்டு சிம்மில், டெத் சிம்மில் வச்சுட்டு நீங்கள் டக் டக்குன்னு எடுத்து கொஞ்சம் கை சூடாக தான் இருக்கும். நெய் இல்லைனா அரிசி மாவு தடவிக்கலாம் நீங்கள் அந்த சூடை பேர் பண்ணுறதுக்காக. ஸோ தேங்க்யூ, கீப் சப்போர்ட்டிங்.